Hi friends, this is the Winsogle app download panna description la Winsogle app link kudupa maraka download panninga idhila appdi enna da irukku pathina idhila ella vidhamana games me irukku முக்கியமா பாத்தீனா இதல ஃப்ரீ ஃபயர் அண்ட் PUBG ரெண்டுமே இருக்கு. சோ ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீனா நிறையவே டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. இது 24 மணி நேரமும் இதல பாத்தீனா எப்பவுமே டோர்னமெண்ட் இருக்கு. இதல பாத்தீனா 44 பேர் இப்போ ஒரு டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு கில்லுக்கு 30 ரூபாய் வரைக்கும் தராங்க. சோ யாராவது ஃப்ரீ ஃபயர்ல வேற லெவலா கில் அடிப்பீங்கன்னா மறக்காம இது யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல இதல நிறைய ஆப்ஷன் இருக்கு. வேர்ல்ட் வார் அப்புறம் பாத்தீனா நிறைய டோர்னமெண்ட் சோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ரெஃபர் பண்ணி மேன் பண்ணிடலாம். சோ இது வந்து பாத்தீனா ஒரு வேற லெவலான ஒரு ஆப். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மயிரும் பார்க்க வேணும். எத்தனை முறை என் சேனல்ல போடுறப்போ சர்த்து தத்து விட்டு இருப்பேன். காதுக்கு இதெல்லாம் ஜவ்வு அந்து புடும் பார்க்கணும். இருங்க இவனுக்கு இருக்குது. என் வீடியோ பார்க்குறப்ப எத்தனை முறை நம்ம சாவ வச்சிருப்பா. நீ பேசுப்பா, நீ பேசு, நீ பேசு. நானே ஏதோ ஒரு ஃப்ளோல இப்போதான் வந்துச்சு, நான் பேசுறேன்ப்பா. ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ROG ஃபோனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அப்போ ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏன் சேனலில் வந்தது இது, அதுவும் அன்பாக்சிங் தானே. சரி ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. இந்த டப்பா தான் ROG ஃபோன் 2. ஸோ இந்த டப்பாவில் இருக்கிறத பற்றி தான் பிரித்து பேச போகிறேன் அவன், அப்படி தானதில்ல? ஆமாம் அதே தான். சரி இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. நானே சொல்லிடுறேன், மனப்பாடமா சொல்றேன் நான் இப்போ. அது எப்படி என் வீடியோல பேசுறப்ப மட்டும் திக்கி திக்கி அப்படியே மனப்பாடம் வச்சு வரீங்கன்னா படிக்கிறது. இப்போ மட்டும் அதை பிரிச்சுது உங்க வீடியோக்கு மட்டும் ப்ராப்பராக வந்துடுது. இதுனா பஜனை ஆகுது, இது என்ன பஜனை ஆகுதுன்னு கேட்குறேன். இது நான் இப்போ பாரு மனப்பாடமா சொல்றேன். ஓகே ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 865 ABCD அந்த மாதிரி குழந்தை சொல்ற மாதிரி சொல்லு சொல்லு டக்குன்னு. 865 ப்ளஸ் ப்ராசஸர். ஸோ இந்தியாவிலேயே வந்து இந்தியாவிலேயே வேர்ல்டுலேயே இதான் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லு சத்தியமாக தானே ஃபஸ்ட்டு ஏற்றணும் தானே அவனுங்களே சொன்னானு. சரி என் மொபைல் எந்தில் சொல்லவே இல்லை என் வீடியோவில், இதை நீ ஏன் சொல்லாம விட்டாத, நீ கேட்கலண்ணா. சரி அண்ட் பார்த்தீங்கன்னா 6.59 இன்ச்சு டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லை 6000 mAh பேட்டரி இருக்குது. அப்புறம் வேற என்ன ஐயோ பார்த்தா தெரியுமோ மறந்து என்ன பையன் நம்ம கேமுக்கு 60 தான் சப்போர்ட்டே ஆகும். சரி ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா ROG வந்து இவர் வாங்கி கேம்ல பயன்படுத்துவாங்க. போட்டோ எடுப்பாரு சுத்தி சுத்தி சொல்லணும்னா ஒரு போன் வாங்கியிருக்கா, அப்புறம் இது கேமரா இல்லை சப்ப போனுன்றாங்க. பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. ROG தான் வீடியோ எடுத்துக்கிறோம் சொல்லுங்க. என்னடா சொன்னையே அதான் சொல்றேன். ஐயோ வேற மறந்து போயிட்டு நான் இருந்தா நீ என்ன எத்தனை முறை என்ன மறக்க வச்சிருப்ப, இன்னைக்கு எல்லாம் ரிவெஞ்ச் அடிக்கிறதா இல்லையா. 64 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா கேமரா போட்டோ எடுத்துக்கலாம். ROG 2 மாதிரி மொக்கெல்லாம் கிடையாது. அதே ROG 2 வாங்கிட்டு கீழே போட்டு ஒன்று இப்படிதான் OnePlus வாங்கினேன். அப்ப தெரியாம இப்ப தெரியுது அதோட பைக்கு என்னன்னு. அதுக்கப்புறம் எத்தனை முறை ஆகி தேங்கடா நான் எனக்கு ROG 4 என்ன ரெடி பண்ணி ஒன்றா ரெடி அந்த உண்மையெல்லாம் சொல்லிக்கிறேன். இதுவும் கூட சொல்லிக்கிறேன் நானே சொன்னது இல்லைல்ல, நீங்க இப்ப இப்ப சொன்னது மறந்துடணும். சரியா மறந்துட்டீங்க எல்லாரும் திரும்ப முதல்ல இருந்து. சோ பாத்தீங்கன்னா ROG 2 இத பாத்தீங்கன்னா பக்காவா கேமரா. இந்த வார்த்தை சொல்ல கூடாது நீ என்கிட்ட, இந்த வார்த்தை மட்டும் நீ என்கிட்ட சொல்ல கூடாது. அத தான் சொன்னாங்க நான். சரி இருப்பா இப்போ எப்படி சொல்லுங்கறேன்னா எல்லா ரிவ்யூ பார்த்தா அவங்க என்னன்னா சொன்னாங்களோ அப்படியே லைட்டா புட்டு வெச்சீங்கற அந்த கருவு கொஞ்சம் போய்பியாடா உங்களுக்கு. சரி ஓகே அங்க வந்து கொஞ்சம் பிட்டு எடுத்துட்டேன். அப்புறம் வேற என்ன சொல்றது, இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் மோட் அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிகர் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா ட்ரிகர் 4 ட்ரிகர் இருக்கு. அது மட்டும் நம்ம ஷேக் பண்ணா ரீலோட் பண்ணலாமா ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. யூடியூப் சேனல்ல போயிடுனா நீங்க பாத்துருப்பீங்க, எல்லா ரிவ்யூ சேனலுமே ரிவ்யூ பாத்துருப்பீங்க. இந்த ரிவ்யூலாம் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஏதி வச்சிட்டு ஸ்கிரிப்ட்னு என் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்க, அந்த ஸ்கிரிப்ட்ல அதான் எழுதிருப்பாரு இவரு. இதுல என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குது மனமானம் பண்ணி வச்சுருந்தது உட்காந்து வீடியோ பேசினுக்கிறான். ப்ராசஸர்னா எல்லாருமே அதான சொல்லுவாங்க. சரி ரைட்டுப்பா உங்க வீடியோப்பா நான் கை கட்டிக்கிற பண்ணி பேசுப்பா, நான் பேசுற பண்ணி பேசுப்பா. இதையோ வேற என்ன சொல்றது அவ்வளவுதான். 3 அன்பாக்சிங் பண்றான் நாயா நாயா. சரி அன்பாக்ஸ் பண்றா போ, உங்களுக்கு போதுமா இல்லையா? இதுக்கப்புறம் வேலை உங்களுக்கு வேணுமா உனக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீ அதை போய் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்ஸ்குள்ள போயிடலாம். கச்சா 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 கச்சா. ஓகே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணி விடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ROG ஃபோன் 3 பாக்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாகவே இருக்குது. ஓகே அண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கத்திலாம் இல்லை சாவி வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவம்லாம் நடக்கும் அன்பாக்சிங் பண்ணும் போது, நீங்களே பாருங்கள். ஸோ அப்படியே பறக்கும் சார்ஜர்லாம், அதை நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணியே. ஓகே ஏண்டா அப்படியே வீடியோ ஃபேஸ் வச்சு இப்படி போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளால் வேறு பேச விட மாட்டுறாரா, நமக்கு வேறு ஃப்ளோ வேறு சும்மாவே வராது. இதெல்லாம் ஒரு வேறு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாக்கா நமக்கு எங்கேருந்து வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேலைக்காகாது, நம்ம வாய்ஸே கொடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நார்மலாகவே எடுத்துட்டேன். ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு போட்டிருக்கானுங்களே, ஃபார் தோஸ் ஹூ ஆர் அப்படின்னா என்னப்பா ஆரா டேரா, ஐயோ சரியா தெரில, நடுவில் ஏதோ கூட போட்டுக்கிறானுங்க. சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, இதுதான் பார்த்தீங்கன்னா ROG ஃபோன் வேறு லெவலாக இருக்குது. ஓகே ஸோ ஓகே இதில் ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது, பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க, அது கூட பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ், ஸோ புக்கு, வாரண்டி கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ், ஸோ ROG ஸ்டிக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர்லாம் கட்டி அப்படியே கதவில் ஒட்டிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேக் கேஸ். ஸோ பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, பட் குவாலிட்டி வைஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க, ஏன்னா அந்த கேஸ்லாம் போட்டு ஃபோன்லாம் சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா ஃபோன் டேமேஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல். ஸோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ROG அந்த சிம்பிள் டைப்லேயே கொஞ்சம் அந்த சிம்பிள் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறா கைப்புள்ள, ஸோ யாரா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஓப்பன் பண்ணுகிறேன். ஸோ ஓகே எனக்கு செம்மையாக இருக்குல்ல, செம்ம ஷைனிங்காக இருக்குது. தலைவர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிள் வச்சு வீடியோ எடுத்தார். ஓகே 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 செம 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 வேறு லெவலாக இருக்குது ஃபோனு, செம்ம பெருசாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ஃபோனு. ஸோ ஒத்த கையில் நீங்கள் ஃபோன்லாம் பிடிச்சின்னு எதுவுமே ஃபோன் பேசும் போதே பார்த்தீங்கன்னா கை வலிக்கும். இது ஒன்லி ஃபார் கேமர்ஸ், ஸோ கேம் விளாட்றவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இது பண்ணலாம். ஓகே சரி ஓகே இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்களே, இந்த ஃபோனுக்கு முக்கியமானதே இந்த சார்ஜர் தான். சார்ஜர் இல்லைனா எந்த கேமர்ஸாவது இருப்பாங்களா? சரி ஓகே என்ன சார்ஜர்ப்பா, ஓகே கேபிள், சார்ஜிங் கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கேபிள், இந்த பக்கமும் டைப் சி தான் இருக்கும், அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா டைப் சி தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா சார்ஜர். இப்போ பாருங்கள் நாங்கள் சைடில் இப்படி வைக்கலாமேன்னு வைப்பேன், பார்த்தா அப்படியே அந்த டேபிளை விட்டு கீழே விழும். அதை பாருங்கண்ணா, ஐயோ பார்த்தா என்ன பொசுக்கிட்டு கீழே விழுந்து போச்சு. சரி ஓகே நம்ம ஆள் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாப்பில். ஓகே இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட், ஸோ டைப் சி அந்த 3.5mm கனெக்டரு. ஓகே ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங். ஸோ அவ்வளோதான், டபாஸ்டிக் போட்டார் பார்த்தியா, ம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே டக்குன்னு சொல்லிட்டேன். இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் Adreno 65 கிராஃபிக்ஸாக, ஸோ அது என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா ROG கேம் கூல் 3 அப்படின்ட்டு ஏதோ புதுசாக தந்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM, UFS 3.1 ஸ்டோரேஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்ரிகஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்ரி. அண்ட் பார்த்தீங்கன்னா டியூயல் USB போர்ட்ஸ், ஸோ கேம் ஆடும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் சார்ஜர் போட வேண்டிய அவசியமே கிடையாது, கீழ்ப்பக்கம் போட்டுக்கலாம். ஓகே அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி கீழே இந்த பக்கம் எதுவுமே இல்லை, ஸ்க்ரீன் அதாவது ஸ்க்ரீன் மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ஆடும் போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கேட்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ROG LED லைட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 13 MP. அண்ட் பார்த்தீங்கன்னா 5 MP. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ROG அக்சசரி சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சைடில் கேம் பேட், அந்த குணால் பேட், ஏதோ கிணால் பேடுன்னு ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாமா அந்த ஃபோனுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6.59, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அண்ட் 144 ரெஃப்ரெஷ் ரேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வீடியோவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 865 ப்ராசர் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிடையாது இது என் ஃபோனு இல்லைங்களா, சும்மா ஒரு விளம்பரத்துக்காக சொன்னது, ஏன்னா இப்போ வீடியோ எண்ணி வைக்கணும், அதாவது ஸ்கிரிப்ட் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கணும் சரியா. ஸோ அதனால என்னோட ROG ஃபோன் எடுத்துன்னு வந்து எண்ணிங் கொடுக்க வந்தாவன் அப்படியே கேட்டு போட்டு முடியாது. இந்த ஐடியா கொடுத்தா நான் அதுவாக இருக்கட்டும், இன்னும் இதில் பண்ணலை, ஆனால் பண்ணதுக்கான வீடியோ உள்ளே வந்திருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இது எடிட்டிங்கில் லாஸ்ட்டில் அப்படியே உட்காந்து பேசணும், கோர்வையாக பேசிடலான்னு ரைட்டா. ஓகே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ROG 3 உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எதனா இருந்தால் மறக்காம பண்ணிடுங்க. அப்படிலாம் வராது, அந்த ஃபோனு நல்ல ஃபோனு, அதனால தானே வாங்கியிருக்கோம். சரி ஓகே அண்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய கேமிங் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்பெஷலாக வரும். நானும் அதை தான் சொல்லி வீடியோ முடிச்சேன், நீ அதே தான் சொல்ல. நம்மளும் சொல்லணும்ல, போன் வாங்கிட்டு இதை கூட பண்ணலாம். அப்படியே சரி, நீ நான் உங்க வீடியோலாம் எதுவுமே பேசல பண்ணுப்பா. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேமிங் வித் குட்டி கோகுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், நான் உங்க கேமிங் தமிழன், நீ நான் உங்க குட்டி கோகுல். ஓகே गाइस, बाय बाय. யூ லைட் கட்டணும் பார்க்கலாம். இல்ல இல்ல வேணாம் வேணாம். பை गाइस, थैंक यू. பை லவ் யூ மை. थैंक यू. பை பை பை. என்ன நம்பி பாக்கணும்னு சொன்னேன்ல, அதனால தான் எண்டிங் ஹாப்பி எண்டிங். சரியா? ஓகே. ஆனா மொபைல் ஒண்ணு ஓபன் பண்ணலடா, நம்பிடாதீங்க. அது எடிட்டிங்ல கரெக்ட்டா ஆயிடும்னா. சரி பாத்துக்கறா. ஓடு கட் கரவாய்.